வெல்கம் டு HTIS சேனல். இந்த வீடியோல 10th ஸ்டாண்டர்ட் சோசியல்ல சிவிக்ஸ் பார்ட்ல உள்ள யூனிட் 5 இந்தியாஸ் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் இந்த லெசன்ல உள்ள ஒரு டீடைல் பார்க்க போறோம். டீடைல்ல ஃபர்ஸ்ட் க்வெஸ்டின் ஹைலைட் இந்தியா அண்ட் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன். இந்தியாவையும் இன்டர்நேஷனல்னா உலகம் ஃபுல்லா உள்ள ஆர்கனைசேஷன், அதாவது குளோபல் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க. ஆர்கனைசேஷன்னா என்னன்னா ஒரு அமைப்பு. இப்ப இந்தியா மாதிரியான கண்ட்ரிஸ் வந்து ஒன்னா சேர்ந்து ஒரு அமைப்பா இருப்பாங்க. யுனைடெட் நேஷன்ஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, ஐநா சபை. அதே மாதிரி இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்னா உலகத்துல இருக்கிற கண்ட்ரி எல்லாம் சேர்ந்து, இன்டர்நேஷனல்னா உலகம் ஃபுல்லான்னு அர்த்தம், அங்க உலகத்துல இருக்கிற கண்ட்ரி எல்லாம் சேர்ந்து ஒரு அமைப்பா, இந்தியா போல இருக்கிற கண்ட்ரி எல்லாம் சேர்ந்து அமைப்பா உருவாக்குவாங்க, அதுதான் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன். இந்தியாவுக்கும் உலகத்துல உள்ள அமைப்புகளுக்கும் என்ன தொடர்பு, அதை வந்து வித் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு எனி த்ரீ இந்தியாஸ் குளோபல் குரூப்பிங்ஸ். குளோபல்னா நான் ஏற்கனவே சொன்னேன், இன்டர்நேஷனல் குளோபல், குளோபல்னா உலகம் முழுக்க இருக்கிற குரூப்பிங்ஸ், குரூப்பிங்ஸ்னா அமைப்புகள் தான், ஆர்கனைசேஷன். அது மாதிரி ஒன்னா சேர்ந்து இருக்கிறாங்கல்ல, கண்ட்ரிஸ் தான் சேர்ந்து இருக்கிறாங்கல்ல, அதுல இந்தியா இருக்கிற, இந்தியா கலந்து கொள்ற ஏதாவது மூணு குளோபல் குரூப்பிங்ஸை பத்தி சொல்ல சொல்றாங்க. வித் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டுனா அதை முக்கியப்படுத்தி, ஏதாவது மூணு குளோபல் குரூப்பிங்ஸ முக்கியப்படுத்தி அதை வந்து ஸ்பெஷலா வச்சு நம்ம இந்த ஆன்சரை எழுத போறோம். ஹைலைட்னா அதை இன்னும் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்ல சொல்றாங்க, அதை வந்து ஹைலைட் பண்ண சொல்றாங்க. ஹைலைட்னா உங்களுக்கு தெரியும், இப்ப நம்ம ஏதாவது ஒரு இடத்துல ஹைலைட் பண்றோம் அப்படின்னா கலர் அடிக்கிறோம், அதை வந்து முக்கியப்படுத்தி காமிக்கிறோம். அதே மாதிரி இந்தியாவுடைய ரிலேஷனை முக்கியப்படுத்தி காமிக்கணும். இங்க ஆன்சர் பார்ப்போம். இப்ப இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷனுக்கு எக்ஸாம்பிள்லாம் பாத்தீங்கன்னா இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன், நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட், இது மாதிரி இருக்கிற பேரெல்லாம் வந்து நம்ம இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் சொல்லுவோம். அதுல யாரெல்லாம் இருப்பாங்கன்னா இந்தியா போல பல கண்ட்ரிஸ், உலகத்துல 190+ கண்ட்ரிஸ் இருக்கு. அத்தனை கண்ட்ரிஸ்ல சில கண்ட்ரில ஒன்னா சேர்ந்து அந்த அமைப்பெல்லாம் உருவாக்குவாங்க. அவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக அவங்க ஒன்னா சேருவாங்க, அதுக்கு பேர் தான் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன். அதுக்கான எக்ஸாம்பிள் இங்க கொடுத்துருக்காங்க, யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன், நாம், சார்க், G20, காமன்வெல்த், இது நம்ம ஒன்னொன்னும் பார்ப்போம். அதுல நம்ம இதுல இருந்து இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆன்சர் எழுதிடணும். டீடைல் ஒன்னுக்கான ஆன்சர் இந்தியாவும் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷனை பத்தி எழுதிட்டு அதுல ஏதாவது மூணு ஆர்கனைசேஷன் பத்தி டீடைலா எழுதணும். அதுல இந்தியா இருக்கணும், அந்த ஆர்கனைசேஷன்ல இந்தியா இருக்கணும், அதை பத்தி டீடைலா எழுதணும். அதை ஸ்பெஷலா ரெஃபரன்ஸ் பண்ணணும்னு சொல்லி இருந்தாங்கல்ல, அதுதான் நான் குவெஸ்டினை புரிஞ்சு படிக்க சொல்றேன், அதுக்காக தான் இவ்வளவு டீடைலா சொல்றது. இப்ப IBSA இந்தியாவும் இருக்கு, BCIM இந்தியா இருக்கு, MCG இந்தியா இருக்கு. அப்ப இந்த மூணு அமைப்பை பத்தி நம்ம பார்க்க போறோம். இது மாதிரி நிறைய கீழே கொடுத்துருக்காங்க, நீங்க இந்தியா இருக்கிற ஏதாவது மூணு அமைப்பை பத்தி எழுதலாம். இது சின்னதா இருக்கிறதுனால அதை நான் எடுத்திருக்கேன். இப்ப ஆன்சர் பார்ப்போம். ஆன்சர்ல ஃபர்ஸ்ட், இந்தியா இஸ் எ பொட்டன்ஷியல் சூப்பர் பவர். சூப்பர் பவர்னா பவர்னா உங்களுக்கு தெரியும், அவங்க கிட்ட கையில பவர் இருக்கு, அவங்க கிட்ட அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பொட்டன்ஷியல்னா அவங்க கிட்ட உலகத்தையே அதிகாரம் பண்றதுக்கு, சூப்பர் பவர்னா ரொம்ப அதிகமான பவர், அதிகாரம் உள்ள திறமை இருக்கு இந்தியா கிட்ட, இந்தியாக்கு ரொம்ப திறமை அதிகமா இருக்குன்றது தான் சொல்ல வராங்க. அண்ட் ஹாஸ் எ க்ரோவிங் இன்டர்நேஷனல் இன்ஃபுளுயன்ஸ் ஆல் அரவுண்ட் த வேர்ல்ட், உலகம் முழுக்கவும் க்ரோயிங், க்ரோயிங்னா இன்க்ரீஸ் ஆகிற இன்டர்நேஷனல் இன்ஃபுளுயன்ஸ், இன்ஃபுளுயன்ஸ்னா அவங்களுடைய செல்வாக்குன்னு அர்த்தம். இப்ப இந்தியா சொன்னா மற்ற நாடுகள் கேட்கும், அது மாதிரியான செல்வாக்கு பவர், இதுவும் ஒரு விதமான பவர். இப்ப இந்தியா சொன்னா கேக்குதுன்னா அது இந்தியாவோட பவர் தானே, அது வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல, இந்தியாக்குள்ள மட்டும் இல்ல இன்டர்நேஷனல் லெவல்ல உலகம் முழுக்க அது வந்து அதிகரிச்சுக்கிட்டே வருது. பீயிங் எ நியூலி இண்டஸ்ட்ரியலைஸ்ட் கண்ட்ரி, இந்தியா வந்து ஒரு புது இண்டஸ்ட்ரியலைஸ்னா தொழிற்சாலைகள் அதிகமாகிற கண்ட்ரின்னு அர்த்தம். இந்தியா 1947 சுதந்திரம் பெற்று அதுக்கப்புறம் தான் நிறைய தொழிற்சாலைகள்லாம் இந்தியாவுக்கு வந்தது, அதனால தான் நியூலின்னு சொல்றாங்க. இது அமெரிக்கா, பிரிட்டன் அவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்கெல்லாம் ரொம்ப முன்னாடியே இண்டஸ்ட்ரியலைஸ் ஆயிட்டாங்க, ஜெர்மனி அது மாதிரியான நாடுகள்லாம், அதனால தான் அவங்கெல்லாம் உலக பொருளை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க அந்த கண்ட்ரியில. நான் இப்ப சொன்னேன்ல அமெரிக்கா, பிரிட்டன், ஜெர்மனி எல்லாம் அவங்கெல்லாம் முதவே இண்டஸ்ட்ரிலாம் வச்சிருந்தாங்க, டேங்கர்லாம் முதவே செஞ்சாங்க, பிளேன்லாம் செஞ்சாங்க, அதே மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரி அவங்க கிட்ட இருந்தது. ஆனா இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நிறைய இண்டஸ்ட்ரி வந்ததுனால இந்தியா வந்து நியூலி இண்டஸ்ட்ரியலைஸ்ட் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க.
நிறைய பேர் கேட்பீங்க 1947ல இருந்து இப்ப 2020 கிட்ட நடந்துருச்சு வருஷம் வந்து இவ்வளவு தூரம் இருக்கு, ஸ்டில் இப்பவும் நம்ம நியூலின்னு சொல்றோமே என்ன? ஏன் காரணம்னா இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்லாம் பாத்தீங்கன்னா 1750 அந்த வருஷத்திலே நடந்துருச்சு. அப்பயே லண்டன்லாம், அதாவது யுனைடெட் கிங்டம் பிரிட்டன்லாம் நிறைய இண்டஸ்ட்ரி வர ஆரம்பிச்சிச்சு. அப்ப இந்தியாவை கம்பேர் பண்ணா அதெல்லாம் ரொம்ப பழசா, அப்ப இந்தியா ரொம்ப புதுசா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப இந்தியா வந்து புதுசா உருவான ஒரு இண்டஸ்ட்ரீஸ்லாம் உருவான கண்ட்ரி. இந்தியா ஹஸ் அ கிரேட் ஹிஸ்டரி ஆஃப் கொலாபரேஷன் வித் செவரல் கண்ட்ரிஸ். இந்தியாவுக்கு வரலாறு ஒரு சிறந்த வரலாறு இருக்கு, கிரேட்னா ஒரு சிறந்த வரலாறு இருக்கு. என்னன்னா பல நாடுகள் கூட, செவரல்னா பல நாடுகள் கூட கொலாபரேஷன் ஃப்ரெண்ட்லியா இருந்ததுக்கு, அவங்க கூட ஒன்னா சேர்ந்து வேலை செஞ்சதுக்கு. கொலாபரேஷன் ஒன்னா சேர்ந்து வேலை செய்யறதுன்னு அர்த்தம், அதாவது ஃப்ரெண்ட்லியா இருக்கிறதுன்னு அர்த்தம். அது மாதிரி நம்ம வரலாறுலயே நிறைய விஷயம் அது மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி சிறந்த வரலாறு கொண்டது இந்தியா. இட் ஹாஸ் ஆக்டட் ஆஸ் ப்ராமினன்ட் மெம்பர் ஆஃப் செவரல் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன். இந்தியா வந்து நடந்துச்சு. ஆக்டட்னா என்னன்னா அது அந்த வேலையை செஞ்சதுன்னு அர்த்தம். எந்த வேலையனா ப்ராமினன்ட் மெம்பர், முக்கிய ப்ராமினன்ட்னா முக்கியமான, மெம்பர்னா உறுப்பினர். உறுப்பினரா பல இன்டர்நேஷனல் உலக அமைப்புகள்ல முக்கியமான மெம்பரா அந்த டீம்ல, அதாவது அந்த குரூப்னு சொன்னோம்ல, ஒரு குரூப்ல இப்ப ஒரு 10 கண்ட்ரி சேர்ந்து இருக்காங்கன்னா அதுல இந்தியா வந்து முக்கியமான கண்ட்ரியா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஹாஸ் பீன் அ ஃபவுண்டிங் மெம்பர் ஆஃப் சம். இந்த ஃபவுண்டிங் மெம்பர்னா என்னன்னா சில ஆர்கனைசேஷன் தொடங்கிறதுக்கு காரணமாகவும் இந்தியா இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட், அதுல 5 கண்ட்ரி தொடங்கியிருப்பாங்க. இந்த குவெஸ்டன்ஸ்லாம் நம்ம நிறைய டைம் பார்த்துட்டோம், அதுல இந்தியாவும் ஒண்ணு. அப்ப இந்தியா வந்து ஃபவுண்டிங் மெம்பர்னு சொல்லலாமா? சிலதுல இந்தியா வந்து ஃபவுண்ட் பண்ணல, அதை வந்து ஆரம்பிக்கல, ஆனா அதுல கலந்துங்கனாங்க, அதுல போய் சேர்ந்துட்டாங்க. அத ரெண்டுத்தையும் தான் இங்க சொல்றாங்க. ப்ராமினன்ட் மெம்பர்னா முக்கியமான மெம்பரா சிலதுல இருந்தாங்க, ஃபவுண்டிங் மெம்பர் ஆஃப் சம் சிலதுல அவங்க தான் அதை ஆரம்பிச்சாங்க. இந்தியா இஸ் அ மெம்பர் ஆஃப் ஃபார்மல் குரூப்பிங்ஸ் லைக், அதுக்கு எக்ஸாம்பிள்லாம் கொடுக்குறாங்க. இந்தியா வந்து எது இதெல்லாம் உறுப்பினரா இருக்கிறாங்க. ஃபார்மல் குரூப்பிங்ஸ்னா என்னன்னா அபிஷியலா சட்டப்படின்னு அர்த்தம். குரூப்பிங்ஸ்னா கூட்டணியா யார் யாரில் எது இதெல்லாம் இருக்கிறாங்கன்னா இந்தியா, யுஎன்ஓ யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன், ஐநா சபைன்னு சொல்லுவாங்கல்ல அதுதான், நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட். இது நம்ம ஏற்கனவே குவெஸ்டன்ஸ்ல நிறைய டைம் பார்த்தாச்சு. அந்த ஆர்கனைசேஷன்ல இந்தியா தான் ஆரம்பிச்சாங்களே. சார்க், இது வந்து சவுத் ஏசியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கோஆபரேஷன். ஃபுல் ஃபார்ம் தேவையில்ல, இது வந்து சவுத் ஏசியா, இந்தியாலாம் இருக்குது இல்ல அந்த லொகேஷன்ல உள்ள ஒரு ரீஜனல் ஆர்கனைசேஷன், அந்த ரீஜனுக்கான ஆர்கனைசேஷன், சவுத் ஏசியாக்கான ஒரு ஆர்கனைசேஷன். G20, G20னா குரூப் ஆஃப் 20 அர்த்தம். வேர்ல்டுலேயே உள்ள முக்கியமான 20 நாடுகள் வந்து ஒன்னா சேர்ந்திருப்பாங்க, சேர்ந்து அவங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் அவங்க பூர்த்தி செஞ்சுப்பாங்க இந்த அமைப்பு மூலமா. அண்ட் த காமன்வெல்த். காமன்வெல்த்னா என்னன்னா பிரிட்டிஷ் வந்து ஆட்சி செஞ்சாங்கல்ல இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா, அது மாதிரியான பல கண்ட்ரிஸ காலனியா வச்சிருந்தாங்களா, அந்த காலனியெல்லாம் விடுதலை பெற்றுட்ட பிறகும் அவங்க எல்லாரும் அந்த விடுதலை பெற்ற கண்ட்ரிஸ் எல்லாம் இருக்குல்ல அவங்க எல்லாம் சேர்ந்து காமன்வெல்த்னு ஒரு அமைப்பை உருவாக்குனாங்க. அதுல பிரிட்டிஷும் பிரிட்டிஷ்காரங்களும் இருப்பாங்க, இது மாதிரி பிரிட்டிஷ்காரங்க காலனியா புடிச்சு வச்சிருந்த கண்ட்ரிஸும் இருப்பாங்க. சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப இந்தியா, ஸ்ரீலங்கா, சவுத் ஆப்பிரிக்கா இது மாதிரியான கண்ட்ரிஸ் எல்லாம் காமன்வெல்த்ல இருப்பாங்க. காமன்வெல்த்னா ரொம்ப சிம்பிள், காலனி. பிரிட்டிஷ்காரங்க புடிச்சு வச்சிருந்த காலனி எல்லாம் ஒன்னா சேர்ந்து பிரிட்டிஷோட சேர்ந்து ஒரு அமைப்பா இருந்தாங்க. பிரிட்டிஷ்காரங்க இவங்களுக்கு விடுதலை கொடுத்துட்டாங்கல்ல, அப்ப பிரிட்டிஷ்காரங்க கூட ஒரு லிங்க், ஒரு ரிலேஷனை வச்சுக்கினே இருக்கணும்ன்றதுக்காக இந்த காமன்வெல்த் ஆரம்பிச்சாங்க. அதுல பிரிட்டிஷும் இருக்கிறாங்க. நெக்ஸ்ட், இந்தியா ஹாஸ் பீன் எக்ஸ்டெண்டிங் எ ஹெல்பிங் ஹேண்ட் டு த யுஎன்ஓ. இந்தியா வந்து உதவும் கரம் நீட்டுறாங்களாம் யுஎன்ஓக்கு. இங்க ஈஸியா பார்க்கலாம், ஹேண்ட்னா கை, கரம்னு சொல்லுவாங்க தமிழ்ல, ஹெல்பிங் ஹேண்ட்னா உதவும் கரம். எக்ஸ்டெண்ட் பண்றாங்கன்னா அவங்களோட உதவியை கொடுக்கறாங்க. இந்தியா தன்னுடைய உதவிய யாருக்கு கொடுக்கறாங்கன்னா யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன், இங்க பார்த்தோம்ல ஐநா சபை, அவங்களுக்கு கொடுக்கறாங்களாம். இன் ஆல் ஹர் எஃபர்ட்ஸ், இந்த யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷனுடைய எல்லா வேலைகளையும், எஃபர்ட்ஸ்னா அவங்களுடைய செயல்களிலையும், இன் எண்டிங் மிலிட்டரி கான்ஃபிளிக்ஸ், உலகத்தில் நடக்கிற மிலிட்டரி சம்பந்தமான சண்டைகள் எல்லாம், கான்ஃபிளிக்ஸ் சண்டைகள், அதெல்லாம் முடிவுக்கு கொண்டு வரதுக்காக யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷனுக்கு இந்தியா ஹெல்ப் பண்ணுது. அண்ட் இன் ப்ரொமோட்டிங் பீஸ் அண்ட் ப்ராக்ரஸ் அமங் த நேஷன்ஸ். ப்ரொமோட்டிங் பீஸ்னா அமைதியை அதிகப்படுத்துறதுக்கும், ப்ரொமோட் பண்றதுக்கும், அதை அதிகப்படுத்துறதுக்கும். அண்ட் ப்ராக்ரஸ், ப்ராக்ரஸ்னா முன்னேற்றம், ஒரு நாடுகள்லாம் முன்னேறதுக்கும்
இந்தியா வந்து யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷனுக்கு உதவி செய்யறாங்க அவங்களுடைய செயல்களில். அமாங் த நேஷன்ஸ்னா உலக நாடுகள் கிட்ட அமைதியையும் முன்னேற்றத்தையும் கொண்டு வரதுக்காக இந்தியா உதவி செய்யுது யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷனுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இதை பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷனுக்கும் இந்தியாவுக்கும் என்ன மாதிரியான சம்பந்தம் இருக்கு, இந்தியா வந்து போக போக அடுத்தடுத்த வருஷங்கள்ல ரொம்ப பெரிய பவர் ஆகுது அப்படின்றத இந்த பேராகிராஃப்ல கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா மூணு ஆர்கனைசேஷன் அது மாதிரி எடுத்துக்க போறோம், அதுல இந்தியாவுடைய பங்கை பார்க்க போறோம். இந்தியா இஸ் ஆக்டிவ்லி என்கேஜ்ட் இன் ஜெனரல் எக்கனாமிக் டிப்ளமசி. அப்படின்னா என்னன்னா ஆக்டிவ்னா ரொம்ப ஈடுபாடோட, எங்கேஜ்னா ஈடுபடுத்திக் கொள்றது. ஆக்டிவா யாராவது ஸ்போர்ட்ஸ் விளையாடுறாங்கன்னு சொல்லுவாங்களா, சும்மா விளையாடாம அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டோட விளையாடுது, அதுதான் ஆக்டிவ்லி. எங்கேஜ்னா அதுல பார்ட்டிசிபேட் பண்றது. இன் எதுலன்னா ஜென்ரல்னா சாதாரணமான எக்கனாமிக் டிப்ளமசி, எக்கனாமிக்னா பொருளாதாரம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள்ல, உலக நாடுகள்ல பொருளாதாரம் சம்பந்தமான டிப்ளமசினா தமிழ்ல ராஜதந்திரம்னு சொல்லுவாங்க, இங்க சிம்பிளா என்னன்னா பேச்சுவார்த்தை. சாதாரணமான உலக அரங்குல உலகத்துல மத்த கண்ட்ரி கூட பொருளாதாரம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள்ல இந்தியா வந்து ரொம்ப ஈடுபாடோட, ரொம்ப ஆக்டிவா, ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப ஆர்வத்தோட புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்டிவான ஆர்வத்தோட சிம்பிளா சொல்லணும்னா ஆர்வத்தோட பங்கேற்றுக்கிறாங்க. நான் ஏன் நிறைய வார்த்தை சொல்றேன்னா சில பேருக்கு சில வார்த்தை தெரிஞ்சிருக்கும், அதனால்தான் அது மாதிரி ஒரு ரெண்டு மூணு வார்த்தை எக்ஸ்ட்ரா எல்லாம் சொல்லுவேன். எல்லாத்தையும் எழுதி வச்சிங்க, அது வேற எங்கேயாவது கூட உதவும். விச் இஸ் எவிடென்ட் இன் த கண்ட்ரி. அது எங்க நம்ம எவிடென்ஸ் அதுக்கு பாக்கலாம்னா நம்ம கண்ட்ரி பீயிங் பார்ட் ஆஃப் செவரல் எக்கனாமிக் கோயலேஷன்ஸ். நம்ம கண்ட்ரி வந்து நிறைய செவரல்னா நிறைய எக்கனாமிக் பொருளாதாரம் சம்பந்தமான கூட்டணிகள்ல இருக்கிறாங்க. As listed in the table below. அதெல்லாம் இந்த டேபிள்ல சொல்லியிருக்காங்கன்னு சொல்றாங்க, நிறைய கொடுத்துருக்காங்க. அதுல நம்ம ஏதாவது மூணு தான் எடுத்துக்க போறோம். ஃபர்ஸ்ட் இங்க என்ன கொடுத்துருக்காங்க, நேம் ஆஃப் த குளோபல் குரூப்பிங்ஸ். அந்த குரூப்பிங், அந்த கூட்டணியோட, உலகத்துல இருக்கிற கூட்டணியோட, குளோபல்னா உலக நாடுகள்லாம் ஒன்னா அதுல இருக்கிறாங்கன்னு அர்த்தம். குளோபல் குரூப்பிங்ஸ், குரூப்பிங்ஸ்னா கூட்டணி, அந்த கூட்டணியோட நேம் இங்க கொடுத்துருக்காங்க. நேம் ஆஃப் த மெம்பர் கண்ட்ரிஸ், அதுல உறுப்பினர்களா இருக்கிற யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க, எந்தெந்த கண்ட்ரில அதுல பார்ட்டிசிபேட் பண்றாங்க அப்படின்றத இங்க கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அப்செக்டிவ்ஸ், அப்செக்டிவ்ஸ்னா அந்த ஆர்கனைசேஷனோட கொள்கை, அவங்க என்ன கோல், அவங்களுக்கு என்ன வந்து என்ன அச்சீவ் பண்ணணும்னு அவங்க நினைக்கிறாங்க, அது வந்து அவங்களுடைய அப்செக்டிவ், குறிக்கோள்கள்னு சொல்லுவாங்க தமிழ்ல. இப்ப ஒன்னொன்னா பார்ப்போம். ஐபிஎஸ்ஏ, இந்த லெட்டர்லயே இருந்தே சொல்லிடலாம். ஐ ஃபார் இந்தியா, பி ஃபார் பிரேசில், எஸ் ஃபார் சவுத் ஆப்பிரிக்கா, எஸ்ஏ ஃபார் சவுத் ஆப்பிரிக்கா. இங்க எஸ் ஃபார் சவுத், ஏ ஃபார் ஆப்பிரிக்கா. இப்ப இந்த மூணு கண்ட்ரி சேர்ந்ததுதான் ஐபிஎஸ்ஏன்னு சொல்லுவாங்க. இப்சான்னு சொல்லுவாங்க, அதை சேர்த்து வந்து சொல்லும் போது இப்சான்னு சொல்லுவாங்க, ஐபிஎஸ்ஏன்னு படிச்சீங்க. இப்ப அதுக்கு அவங்களுடைய குறிக்கோள் என்னன்னு பாருங்க, டு ஃபோக்கஸ் ஆன் அக்ரிகல்ச்சர், அக்ரிகல்ச்சர்ல தன்னுடைய செயலெல்லாம் செலுத்துறது, தன்னுடைய வேலையெல்லாம் செய்யறது, ஃபோக்கஸ் பண்றது. அதுல ஃபோக்கஸ் பண்றாங்க எதுல, அக்ரிகல்ச்சர்ல, விவசாயத்துல, எஜுகேஷன் கல்வியில, எனர்ஜினா சக்தி, இப்ப வந்து எலக்ட்ரிசிட்டி சொல்லுவோமா, கரண்ட், அதெல்லாம் சக்தி மூலயமா தான் கிடைக்குது, அந்த எனர்ஜி மூலயமா தான் கிடைக்குது. விண்ட் எனர்ஜி, சோலார் எனர்ஜி அப்படிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதெல்லாம் எனர்ஜி. அந்த எனர்ஜி சம்பந்தமாகவும் இந்த ஐபிஎஸ்ஏன்றவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ட்ரேடுனா வர்த்தகம், இப்ப வந்து பொருள்லாம் விற்கிறது வாங்குறதுலாம் இருக்குல்ல, அதெல்லாம் ட்ரேடு, அதுல சம்பந்தப்படுத்திப்பாங்க. கல்ச்சர், கலாச்சாரம், அண்ட் டிஃபென்ஸ் அமாங் அதர்ஸ். டிஃபென்ஸ்னா என்னன்னா, இப்ப வந்து மிலிட்டரி சம்பந்தமான விஷயங்கள், ஒரு நாட்டுடைய பாதுகாப்புக்கான, இப்ப இந்தியா, பிரேசில், சவுத் ஆப்பிரிக்கா இது மாதிரி நாடுகளுடைய பாதுகாப்புக்காக. அமாங் அதர்ஸ்னா இன்னும் பல விஷயம் இருக்கு, எக்ஸெட்ரான்னு சொல்லுவோம்ல, அதுதான் இங்க மீனிங். அமாங் அதர்ஸ்னா இன்னும் நிறைய விஷயம் இருக்கு, அதுல முக்கியமானது மட்டும் இங்க கொடுத்துருக்காங்க, எக்ஸெட்ரா போட்டுக்கிற மாதிரி அது அர்த்தம் அமாங் அதர்ஸ்னா. நெக்ஸ்ட் பிசிஐஎம், பி ஃபார் பங்களாதேஷ், சி ஃபார் சைனா, ஐ ஃபார் இந்தியா, எம் ஃபார் மியான்மர். டு ரெஸ்பாண்ட் டு த்ரெட்ஸ், ரெஸ்பாண்ட்னா அதுக்கு பதில் சொல்றது, எதுக்கு த்ரெட்ஸ், இப்போ ஒரு நாட்டை பயமுறுத்துற விஷயம், சச் அஸ் நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ், இயற்கை பேரழிவுகள்னு சொல்றாங்களா, இயற்கையால வர அழிவுகள், இப்ப சுனாமியா இருக்கட்டும், எர்த்குவேக்கா இருக்கட்டும், பூகம்பம்லாம் சொல்றோம்ல, அந்த மாதிரியான விஷயங்கள், இல்ல ஃபிளட்ஸா இருக்கட்டும், மழை வெள்ளம், அந்த மாதிரியான விஷயம்லாம் ஒரு நாட்டை பாதிக்குதுன்னா அதுக்கு எப்படி வந்து அந்த நாடு ரெஸ்பாண்ட் பண்ணணும், அதுக்கு எப்படி அந்த நாடு வந்து பதில் சொல்லணும், அதுக்காக எப்படி தயாராக இருக்கணும் அப்படின்றதான் மீனிங். அண்டு டேட்டா பிரீச்சஸ், டேட்டா பிரீச்சஸ்னா ரொம்ப சிம்பிளா என்னன்னா, ஒரு நாட்டுடைய தகவலை திருடுறதுன்னு அர்த்தம்.
பிரீச்னா அதை வந்து அவங்களுக்கு தெரியாம எடுத்துக்கிறது, பிரீச் பண்ணி எடுத்துக்கிறதுன்னு அர்த்தம். திருடுறதுன்னு வச்சுங்க, ஸ்டீல் பண்றது, இங்கிலீஷ்ல சொல்லணும்னா ஸ்டீல் பண்றது. டேட்டா, டேட்டானா தகவல். இப்ப நம்ம போன்ல தகவல் எல்லாம் இருக்கும், அந்த தகவலை யாராவது எடுத்துக்கிட்டாங்கன்னா அதை டேட்டா பிரீச்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு நாட்டுடைய தகவலையே எடுத்துப்பாங்க சில பேர், தீவிரவாதிங்க அது மாதிரி எல்லாம். அதை எடுத்துக்காம பாத்துக்கிறது தான் இந்த ஆர்கனைசேஷனோட வேலை. நேச்சுரல் டிசாஸ்டர், டேட்டா பிரீச்சஸ் அண்ட் ப்ரொடெக்ட் பிசினஸ் இன்ட்ரெஸ்ட். பிசினஸ்னா என்ன, இப்ப வர்த்தகம் பண்றாங்கல்ல, ட்ரேடு பண்றாங்க, ஒரு பொருளை விற்கிறது வாங்கறது எல்லாம், அது சம்பந்தமான பிசினஸ் பண்றதுக்கான நலன்களையும் ப்ரொடெக்ட் பண்ணும், பாதுகாக்கணும். இப்ப வந்து பிசினஸ் மேன் எல்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்களெல்லாம் பத்திரமா பாத்துக்கணும், அவங்களோட அவங்களுக்கான ரூல்ஸ் எல்லாம் போடுறோம்ல. இப்ப கவர்மெண்ட் தான் பிசினஸ் மேன் வந்து எவ்வளவு வரி கட்டணும் அது மாதிரி எல்லாம் ரூல்ஸ் எல்லாம் போடுவாங்க. அப்ப ரொம்ப அதிகமா வரி போட்டாலும் பிசினஸ் மேன் அந்த நாட்டை விட்டு வெளியே போயிடுவாங்க. அப்ப அவங்களுடைய நலனையும் பாதுகாக்கணும் அப்படின்றதான் இங்க மீனிங். நெக்ஸ்ட் MGC, எம் ஃபார் மீகாங், மீகாங்கன்றது ஒரு ரிவரோட பேரு. ஜி ஃபார் கங்கா, அதுவும் ஒரு ரிவரோட பேரு. கோஆபரேஷன், இந்த ரெண்டு ரிவரும் சேர்ந்து, இந்த ரெண்டு ரிவர் பாயிரை கண்ட்ரிஸ் எல்லாம் சேர்ந்து கோஆபரேஷன் ஒன்னா ஆகுறாங்க அப்படின்னு அர்த்தம். இப்ப அதுல கண்ட்ரிஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, நீங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா அட்லாஸ் புக் வச்சிருந்தீங்கனாலும் இந்த மேப் எடுத்து மீகாங்கங்கா ரிவர் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பாருங்க. அப்படி இல்லைனாலும் நெட்ல போட்டு பாத்தீங்கனாலும் தெரியும் எங்கெங்க அந்த ரிவர் பாயுதுன்றது. இப்ப இந்தியான்னு பாத்தீங்கன்னா முக்கியமா கங்கா ரிவர், மேகாங் ரிவர்ன்றது கம்போடியா, லாவோஸ், லாவோஸ் பிடிஆர்ன்றது ஒன்னா படிக்கணும். இங்க கமா கொடுத்துருக்காங்க, கமா போட தேவையில்ல. லாவோஸ் பிடிஆர்னா பீப்புள்ஸ் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக்னு அர்த்தம். இந்த வார்த்தைகளை நம்ம ஏற்கனவே மீனிங் பார்த்தோம், திரும்பவும் சொல்றேன், மக்களுக்கான டெமோக்ரசி. டெமோக்ரசினா மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறதுன்னு அர்த்தம். ரிபப்ளிக்னா குடியரசு, மக்களால ஆட்சி பண்ணப்படுற அரசுன்னு அர்த்தம். அதுக்கு பேர் தான் இவங்க வந்து பீப்புள்ஸ் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் கொடுத்திருக்காங்க, ஷார்ட்டா பிடிஆர்னு கொடுத்திருக்காங்க, லாவோஸ் பிடிஆர். அந்த கண்ட்ரியோட பேரே அதுதான். மியான்மர், தாய்லாந்து, வியட்நாம், இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் இந்த கூட்டணியில இருக்கிறாங்க. அவங்க எதுக்காக ஒன்னா சேர்ந்திருக்காங்கன்னா, டு கிரியேட் நெசசரி, தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் ஃபெசிலிட்டிஸ். இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல்னா கட்டமைப்பு. இப்ப வந்து ரிவருக்கு பக்கத்துல வந்து போட் எல்லாம் நிறுத்துறதுக்கு இடம், அப்புறம் அந்த ரிவரை தூர்வாரி இருக்கணும், அப்படின்னா தான் போட் எல்லாம் போக முடியும். அது மாதிரியான விஷயங்கள், ரிவர் சம்பந்தமான, ரிவர் கரையோரத்துல உள்ள மக்களை வந்து பாதுகாக்கணும், அவங்களுக்கான வீடு எல்லாம் கட்டித்தரணும், இன்னும் நிறைய விஷயம் வரும் அதுல. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல்னா கட்டமைப்புன்னு சொல்லுவாங்க. அங்க பில்டிங் ஃபெசிலிட்டி அது மாதிரி எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கணும். ஃபெசிலிட்டினா அந்த வசதி எல்லாம் இருக்கணும், கிரியேட் பண்ணணும், அதை வந்து உருவாக்கணும். எந்த இடத்துல, இந்த கங்கா மீகாங் பேசின். பேசின்னா என்னன்னா அந்த ரிவர் பாயும் இடம், அந்த ரிவர் எங்கெங்கெல்லாம் பாயுதோ அதுக்கு பேர் பேசின்னு சொல்லுவாங்க. இதோட இந்த க்வெஸ்சன் முடிஞ்சிருச்சு. இதுல நம்ம மூணு ஆர்கனைசேஷன், சின்ன ஆர்கனைசேஷனா எடுத்து நம்ம ஆன்சர் ஈஸியா எழுதுறதுக்காக பாத்துருக்கோம். இன்னும் இதுல கீழே இருக்கிற எந்த ஆர்கனைசேஷன் வேணாலும் நீங்க எழுதலாம், தப்பு கிடையாது. ஆனா இந்த பாயிண்ட் வந்து கன்ஃபார்மா எல்லாருமே எழுதிருக்கணும், இந்த இடம் நிச்சயமா எல்லாருமே எழுதிருக்கணும். இதுல இருந்து இந்தியால இருந்து ஆரம்பிச்சு நேஷன்ஸ் வரைக்கும் எழுதிட்டு அதுக்கு அடுத்தது இந்த டேபிள் எழுதிருக்கணும். தேங்க்யூ. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேற ஏதாவது டீடைல் க்வெஸ்சன் ஆன்சர் வேணும்னா லெசன் நம்பர் அண்ட் க்வெஸ்சன் நம்பர் கமெண்ட்ல போடுங்க. தேங்க்ஸ்.